ஆனா வர வர உன் பொண்டாட்டி அந்த சாய் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டா. இப்படியே இவன் நடந்துட்டு இருந்தானா ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் என்ன பேசுவாங்க? இவர் பேச்ச இவர் குடும்பத்துல இருக்கிறவங்களே கேக்கலன்னு நினைப்பாங்க. நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். அவ இப்படி செஞ்சிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டா. எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறவங்கள சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ கொண்டு வந்திய அந்த பூவை உனக்கு சாய்தானே கொடுத்தான். என்ன வாயடைச்சு நிக்கிற? சாய் தான் கொடுத்தாரு. நாம போடுற பூ எதுவா இருந்தாலும் அதை அவன் ஏத்துக்குவான். பூக்களோட நிறத்தை இல்ல, அவன் தானே இந்த வார்த்தையை உனக்கு சொன்னா? அவன் சொன்னது நிஜம்தானா இல்லையா? நிஜம்தாங்க. அவன் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கேனா என்ன அர்த்தம்? அவன் பேச்சுக்கு மட்டும்தான் நீ முக்கியத்துவம் தர்றான்னு அர்த்தம். நான் சொல்றது நிஜம் தானே? நிஜம் தாங்க. எவ்வளோ திமிருடி உனக்கு. வா கேசவ், வா. அடடடட, அழகு. போ, வா வா வா. போ போ. ஏய், நீ எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்த? போ எப்படி? போ. நீங்க எதுக்காக என்ன போக சொல்றீங்க? நீங்களே எனக்கு பாடம் சொல்லி தருவீங்க? என்ன என்ன பிரச்சனைங்க? ஒண்ணே இல்ல வாத்தியாரே, இது ஒரு அன்னக்காவடிங்க. நான் ஒண்ணு அன்னக்காவடி இல்ல, நானும் இங்க படிக்க தான் வந்திருக்கேன். படிக்கணும்னு உனக்கு ஆசையா? அப்புறம் எதுக்கு வெளியில நிக்கிற? உள்ள வாமா. அவளை எதுக்காக உள்ள கூப்பிடுறீங்க? அவளை இந்த பள்ளிக்கூடத்து பக்கம் வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு யார் சொன்னது? கல்வி கத்துக்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் வரலாம், இவ வர கூடாது இல்ல? அத நீ தெரிஞ்சுக்க. இந்த பொண்ணோட அம்மா வரட்டி தட்டி பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கா. இதுகள எல்லாம் ஊருக்குள்ள எவனும் கிட்டயே சேர்க்க மாட்டானே. மத்த குழந்தைய எல்லாம் இவ கூட விளையாட அனுப்ப மாட்டாங்க. தெரியாம இவளை தொட்டுட்டா கூட உடனே குழந்தைகளை கூட்டிட்டு போய் அவங்களை குளிக்க வைப்பாங்க. நீங்க என்னடானா இவளை உள்ள வர வச்சு படிப்பு சொல்லி தரேங்கறீங்க? படிப்புக்கெல்லாம் இதுங்க லாக்கி இல்ல, இதுங்களுக்கெல்லாம் படிப்பு வராது. நீ ஸ்லேட்டும் குச்சியும் வச்சிருக்கியா? அதாம்மா ஸ்லேட்டு பலக, அதோ அவங்கிட்ட இருக்கா மாதிரி அங்க பாரு. அந்த மாதிரி வச்சிருக்கியா? என்கிட்ட இல்லையே. சரி, நீ போய் ஸ்லேட்டு வாங்கிட்டு வரியா, நம்ம அப்புறம் படிக்கலாம். சரியா? பாட்டி, அம்மா, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குமா. ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல இப்படி படிக்க வச்சா என்ன ஆகும்? நாளையில இருந்து நீ பாடசாலைக்கு போக கூடாது. ஆனா அம்மா தினமும் பாடசாலைக்கு போகணும்னு சொல்லிருக்காங்களே. தினமும் போனா தான் நல்ல படிப்பு வரும். நீ பாடசாலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அம்மா உனக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் செஞ்சு கொடுப்பேனா? நிஜமா? நிஜமா. ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். நீ படிச்சு பெரிய ஆளாயி சமுதாயத்துக்கு நல்ல காரியங்கள் செய்யணும். சமுதாயத்தை நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு பாடசாலைக்கு போயாகணுமா? அங்க போனா மட்டும்தானே படிப்பறிவு கிடைக்கும். படிப்பை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லையே. எனக்கே நீ புத்திமதி சொல்றியா? இது உழவனோட வீடு, உழுகிறவனுக்கு படிப்பு கிடிப்புன்னு எதுவும் தேவைப்படாது. அவன் தெரிஞ்சுக்க வேண்டியது விதையை மட்டும்தான். எந்த விதையை போட்டா எது முளைக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் என் பையனும் செஞ்சிட்டு இருக்கான், நாளைக்கு இவனும் இதை செஞ்சா போதும். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். யாரோட எதிர்காலம் எப்படி அமையும்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லவே முடியாது. அவங்க அவங்க வாழ்க்கை எப்படி அமையுமோ அதை வச்சுதான் அதுவும் அமையும். அந்த ஆண்டவன் அவனுக்கு என்ன கருணை செஞ்சிருக்காரோ அதை யாராலையுமே சொல்ல முடியாதே. அதுக்காக நீங்க இப்ப சொன்னதை நான் சரியில்லைன்னு சொல்ல வரலத்தை.
தாத்தைய பாடசாலைக்கு போய் படிச்சு பெரிய ஆளானா வருங்காலத்துல அவனோட வாழ்க்கை பெருசா அமையலாம் இல்லையா? அதுக்காக தான் இவனை நான் பாடசாலைக்கு அனுப்பணும்னு விரும்புறேன். இந்த கூட வேணுமா? எனக்கு கூட எல்லாம் வேணாம், எனக்கு ஸ்லேட்டும் எழுது கூட தான் வேணும். அத உங்களால கொடுக்க முடியுமா? என்ன பாக்குறீங்க பழகி? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? ஸ்லேட்ல தான் எல்லாரும் குச்சி வச்சு எழுதுவாங்க, அது கருப்பு நிறத்துல தான் இருக்கும். பாடசாலையில படிக்கிற எல்லா பசங்களும் வச்சிருக்காங்க. அங்க குரு இருக்காருல்ல, அவர் தான் என்ன ஸ்லேட் எடுத்துட்டு வர சொன்னாரு. அது இருந்தா தான் என்னால படிக்க முடியுமா? எங்க வீட்டுல எனக்கு ஸ்லேட் எல்லாம் தர மாட்டாங்க. நீங்களாவது ஸ்லேட் தரீங்களா? முயற்சி செஞ்சா யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். முதல்ல உன்னோட முயற்சியை செஞ்சு பாரு. சரி, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். எனக்கு கிடைக்கலன்னா நீங்க தான் செஞ்சு தரணும். இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களால முடியாததுன்னு எதுவும் இல்லன்னு. சரி, நான் கிளம்புறேன். அம்மா, எங்கடி போயிட்டு இவ்வளவு நேரம் ஊரு சுத்திட்டு வர? வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. எனக்கு 10-20 கை இருந்தா உன்னையும் கேட்க போறேன். வீட்டுல உட்கார்றதே கிடையாது, எப்ப பாரு வெளியவே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. அம்மாக்கு கூட மாட உதவி செய்யணும் கொஞ்சமாவது நினைக்கிறியா? உன் வயசுல இருக்க குழந்தைங்கள என்னென்ன செய்துன்னு போய் பாரு. ஏன் என்னையே பாத்துட்டு இருக்க? வந்து கூட மாட உதவி செய். வரட்டி தட்டணும். இந்த வரட்டி எடுத்துட்டு பாய்ஜாக்கா வீட்டுக்கு போயிட்டு வா. அம்மா, எனக்கு ஒன்னு வேணும். தெரியும், உனக்கு செருப்பு தானே வேணும். பாஜாக்கா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அவங்க உனக்கு ஏதாவது பழைய செருப்பு கொடுப்பாங்க, வாங்கிக்கோ. வரட்டு எடுத்துட்டு போவேல, அப்ப நீயே அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஸ்லேட் பழகு தான் வேணும். ஸ்லேட்டா? ஸ்லேட் தான், அது கூட அந்த கருப்பு நிறத்துல இருக்கும்ல, அதுல குச்சி வச்சு எழுதுவாங்கல்ல, பாடசாலையில படிக்கிற பசங்க வச்சிருக்காங்கல்ல, அதான். அது இருந்தா நானும் எழுதுவேன்ல, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம போக கூடாது, அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். அப்படி ஒரு ஆசை இருந்தா இப்பவே அதை மறந்துரு. ஏமா மறக்க சொல்றீங்க? கோவிலுக்குள்ளதான் நானும் நீங்களும் போக கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால நானும் போகல. இப்ப பாடசாலையில சேரணும்னு நினைச்சா அதையும் நீங்க சரி வராதுன்னு சொல்றீங்க. அந்த சாமி நம்ம எல்லாருக்கும் பொது தானே, அப்புறம் எதுக்கு கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க? படிப்பும் எல்லாருக்கும் பொது தானே, அப்புறம் எதுக்கு என்ன பாடசாலைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்க? உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேச கத்துக்கோ. ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காத. வந்து கூட மட உதவி செய். எனக்கு முதல்ல சொல்லுங்க, ஸ்லேட் வாங்கி தருவீங்களா இல்லையா? தர முடியாது. 1000 முறை கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன், புரியுதா? போனா போதுன்னு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருந்தா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. நீங்க ஒண்ணு எனக்கு ஸ்லேட் தர வேணாம், நான் பாடசாலைக்கு போக போறேன், அங்கேயே தான் இருக்க போறேன். ஏய் ஜிப்ரி ஜிப்ரி நில்லு! உன்னோட பிடிவாதத்தினால அம்மாவை நீங்க தனியா விட்டுட்டு போறியா? உன்னை விட்ட வேற யாருமா எனக்கு இருக்கா? பொழுது சாயறதுக்குள்ள மொத்த கடலையும் எண்ணெயா இருக்கணும். சுத்தமான எண்ணெயில தான் நான் சாமிக்கு விளக்கேத்த போறேன். நான் ஏத்துற தீபத்துல நீ செஞ்ச பாவம் மொத்தமும் கரைஞ்சி போகணும்டி. அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை. அம்மா, அம்மா நில்லுங்கம்மா. யாருமா அதை கட்டி விட்டது? जाके संग 10-20 है ताको ना।
இல்ல கேசவா, இத இத எல்லாத்தையும் அரைச்சாதானே என்ன கிடைக்கும்? நீ சாப்பிட்டு படி, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போ. இந்த எண்ணெயை நீங்க தான் எடுக்கணும் மாமா. உங்க கை பாருங்கம்மா, எவ்வளவு காயம் பட்டிருக்கு. கேசவா, இதெல்லாம் நான் செஞ்ச பாவம். எனக்கு என்ன நடந்தாலும் இங்க இருக்கிற வேலையெல்லாம் நான் தனியா தான் செஞ்சாகணும். சொன்னா கேளு. நீ நீ உள்ள போ, சாப்பாடு எடுத்து வச்சிருக்க, நீ உள்ள போய் சாப்பிட்டு படி. அம்மா சீக்கிரமா வந்துடுற. உள்ள அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கூட இரு. என்னாச்சு பாருங்க சாய், இவன ஏதோ ஒரு பூஜை கடிச்சிருச்சு. ரொம்ப பயமா இருக்கு சாய், கொஞ்சம் பாருங்க சாய். இவன் உயிருக்கு எதுவும் ஆயிடாதுல்ல சாய். என்ன மண்ணை குழைச்சு வைக்கிறீங்க? மண்ணோட மகிமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு போய் துளசி இலையில 10 போடுங்க. அல்லாஹ் மனசு வச்சா ரொம்ப சீக்கிரத்துல குணமாயிடுவார். எனக்கு எதுவும் விளங்கலையே. இது ரொம்ப வித்தியாசமான வைத்தியமா இல்ல இருக்கு? மண்ணை குடைச்சு போடுறீங்க, அப்புறம் துளசியை 10 போட சொல்றீங்க. இது இரண்டையும் நீங்க சாதாரணமா பாக்குறதுனால தான் இது மேல உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, இயற்கையை நம்மளோட தாயின்னு சொல்லணும். பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு ஒரு அம்மாவை விட வேற யாருக்கு தெரிய போகுது? இயற்கை அன்னையால தான் நாம நோயினோடு இல்லாம நல்லா இருக்கும். அல்லாஹ் மாலிக். நானும் பாக்குறேன் ஒவ்வொரு நாளும் இந்த மண்டபத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. காலையில கூட சிலர் வந்திருந்தாங்க. அவருக்கு இலை தழெல்லாம் பறிச்சு கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ அவர் சாதாரண ஆளா தெரியல, பெரிய வைத்தியரா இருப்பாரோன்னு தோணுது. ஆனா அவரு அதை எதையுமே காட்டிக்கிறது இல்ல, ஒரு சாதாரண ஆளாதான் தெரியறாரு. என்னாலே அவரை சரியா புரிஞ்சுக்க முடியல. இவர் உண்மையிலே நல்லவரா இல்ல கெட்டவரான்னு புரிஞ்சுக்க முடியல. நல்லவரா இருந்தா எதுக்காக இந்த பாழடைஞ்ச மண்டபத்துல வாழணும்? நம்ம குல்கர்ணி ஐயா இருக்காருல்ல, அவரும் வைத்தியம் தெரிஞ்சவர் தான், பெரிய ஆளுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்கு எதுவா இருந்தாலும் அவர்கிட்டதான் வைத்தியம் பாத்துக்க போவாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் இவர்கிட்ட எதுக்காக போறாங்க? பொறுத்து இருந்தா விட கிடைக்குங்க. நீங்க ஓய்வெடுங்க, எனக்கு தூக்கம் வருது. மத்தத காலையில பேசிக்கலாம். சரிம்மா. த
திரும்பவும் குடல் ஓசை எங்கிருந்து கேக்குது? ஐயா யாருக்காகவும் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தது இல்லடா. இந்த வாத்தி வேணும்னு அவரை காக்க வைக்கிறாரு இல்ல, இவன் எது செஞ்சாலும் கோவிச்சுக்கவே மாட்டாரு. ஏன்னா இவன் அவருக்கு சொந்தக்காரன் இல்ல. இங்க பர்ற வளர்ந்தவனே அடுத்தவங்களை நீ காக்க வைக்கணும்னு நினைச்சினா முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ வளர்த்துக்கணும். நீ ஆளு மட்டும்தான் வளர்ந்துருக்கிய தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவு வளரவே இல்லை. நீயும் வளர்த்துக்காத. இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நல்ல செய்தியை கொண்டு வந்திருப்போமா? இவன் தினம் ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏ மாதவா, முதல்ல வந்த விஷயத்தை சொல்லு. அதான் ஐயா வந்து உட்கார்ந்துட்டார்ல, எவ்வளவு நேரம் இப்படி கைய கூப்பிக்கிட்டே நின்னுட்டு இருப்ப? அந்த சாமியார் அன்னைக்கு மாதிரியே மாய மந்திரம் ஏதாவது பண்ணத நீ பாத்தியா என்ன? அத பாத்துட்டு தான் நீ ஒரேடியா வெறச்சு போய் நிக்கிறியோ என்னமோன்னு நினைச்ச. ஏன் வாய மூடிட்டு நிக்கிற? ஏதாவது பேசு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? படிக்காத முட்டாளுங்க தான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புவாங்க. மாதவன் நிறைய படிச்சவன், அறிவாளியும் கூட. நீ சொல்ற இந்த மூட நம்பிக்கையெல்லாம் அவன் நம்ப மாட்டான். அவனை யாருன்னு நினைச்ச? இந்த வேலைக்கு இவன் தகுதியானவன் தானே அவன் அந்த வேலைக்கு வச்ச. பார்த்த அந்த உண்மையை இவர்கிட்ட சொன்னா நிச்சயமா நம்மள பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. அதே நேரம் எதுவும் சொல்லாமையும் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணும். மாதவா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? பதட்டப்படுறதை விட முதல்ல உட்காரு, உட்காரு, உட்காரு சொல்றேன். நிதானமா உட்கார்ந்து சொல்லு. இப்ப சொல்லு, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நேத்து ஒருத்தர் அந்த சாமியார பார்க்க வந்தாரு. அவர் கூட ஒரு பொம்பளையும் வந்திருந்தாங்க. அவங்க அவருடைய சம்சாரம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கொம்பு ஊனிக்கிட்டு முடியாம நடந்து வந்தாரு. அப்படிதான் நடந்து வந்தாரு. காலில் ஏதோ அடிபட்டு இருக்கும். அவனுக்கு இருந்தா சந்தோஷம்தான்.
நீ சொல்ல வந்தது எனக்கு தெரியும். சரி, மேற்கொண்டு சொல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அதான் சொல்ல வந்தேன். முடிஞ்ச கல்யாணத்துக்கு இப்போ வந்து மூலம் அடைச்சிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன பார்க்குறியோ அதை வந்து சொல்லிக்கிட்டே இரு. அதுக்கு தானே உன்னை அங்கே வச்சிருக்கேன். அவசியம் வந்து சொல்கிறேன். சரி, புறப்படு. வரேம்மா. நான் ஒன்று சொல்லவா? எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டு இருக்கு. ஐய, நான் தான் உன் மாமனார் மாமியார்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. உன்னை கூப்பிடுறதுக்கு அவங்க எதுக்காக இங்க வரலன்னு நான் என்னைக்காவது கேட்டனா, அதை நான் கேட்கவும் மாட்டேன். ஐயோ அண்ணா, நான் அத சொல்லலனா? நான் என்னோட மாமனார் மாமியார் பத்தின விஷயத்த சொல்ல வரல. வேற என்ன சொல்ல வந்த? நான் உங்களோட இந்த நிலைமைய பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ இந்த சீரடியில எப்படிலாம் இருந்துட்டு இருந்த? நீ சொன்னதான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளா பார்த்துட்டு நீயே இவ்வளோ யோசிக்கிறேன்னா நான் எவ்வளோ யோசிச்சிருக்கணும். ஒவ்வொருத்தனும் யோசனை பண்ணி செயல்படுற நேரத்தில் நான் அதை செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். எதை செய்யறதா இருந்தாலும் அதை தெளிவா தெளிவா செய்யணும். அவன் இந்த சீரடியில் இருக்கிற மக்களோட நம்பிக்கையை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். இந்த பாழா போன மக்கள் அவன் மேல பிரியத்தையும் பாசத்தையும் வச்சிருக்காங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு நாம எதையாவது பண்ண போனா எல்லாத்தையும் அதுவே கெடுத்துரும். நாம பண்ற ஒவ்வொரு செயலும் அவன் மேல இருக்கிற பிரியத்தையும் பாசத்தையும் அதிகமாக்கிடும். ஒருத்தனுக்கு துரோகம் நடந்தா எவனும் ஏத்துக்க மாட்டான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குல்கர்ணி ஐயா சாய பார்த்து பயந்துட்டாரு, அதனாலதான் இப்படி பண்றாருன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைய நமக்கு எதிராக நாமளே உருவாக்க கூடாது. அந்த சாய் இந்த சீரடியில விதைச்சிருக்கிற நம்பிக்கைய அறுத்தாத்தான் அவனை இந்த சீரடியை விட்டு ஒரேடியா துரத்த முடியும். சீரடியில இருந்து மட்டும் இல்ல, அவனை உலகத்தை விட்டே அனுப்பணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நான் நினைச்சது நடக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்தே தீரும். ஜிப்ரி, இவ்வளவு காலையில நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ காலையில நீ இவ்ளோ வேலையை முடிச்சு வச்சிருக்க? ரெண்டு நாள் பண்ண வேண்டிய வேலையை நீ ஒரே நாள்ல முடிச்சு வச்சிருக்க? அப்படின்னா நீங்க ரெண்டு நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க, சரிதானே? நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப நான் பாடசாலைக்கு போக நீங்க அனுமதி கொடுக்கணுமா? சத்தியம் பண்றேன்.
வாலுத்தனம் பண்ணாம கவனமா படிக்கணும். பைஜாக்கா, நான் ஆறு வரட்டி வச்சிட்டேன். ஆறுக்கு நான் உன்னை மூணு தானே கொண்டு வர சொன்னேன். நான் தான் ஆறு இருக்கட்டும்னு கொண்டு வந்தேன். சரி வச்சிரு, ஆறுக்கும் காசு தந்துறேன். இல்ல, நான் உங்ககிட்ட மூணுக்கு தான் வாங்கிப்பேன். மீதி இருக்கிற வரட்டி எல்லாம் நானா தானே கொண்டு வந்தேன். சரி ஜிப்ரி, உனக்கு ஸ்லேட் கிடைச்சதா? தாத்தியா நீ போப்பா. இது அந்த மூணு வரட்டிக்கான பணம், இந்த ஸ்லேட். இது தாத்தையா உபயோகப்படுத்தின பழைய ஸ்லேட்டு. உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா வச்சுக்கோ. உங்க வீட்டுல ஏதாச்சும் சொல்லுவாங்களா? நீங்க தந்தா எங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்பதான் ஸ்லேட் கிடைச்சிருச்சு. நான் ஏன் பாடசாலைக்கு படிக்க போக கூடாது? தாராளமா இந்தா. ரொம்ப நன்றி பைஜாக்கா. யார் இங்க வர சொன்னது? போயிங்க இருந்து நீ எல்லாம் இங்க வர கூடாது. எதுக்காக நான் இங்க வர கூடாதுன்னு சொல்றீங்க? அத என்கிட்ட ஸ்லேட் இருக்கு. எதுக்காக அந்த குழந்தை ஸ்லேட்டை உடைச்சிங்க? வாய மூடு வாத்தியாரே, இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன். நீங்க என்ன பண்றேன்னு ஐயா கிட்ட போய் சொல்லிருவேன். அப்படி சொன்னேன்னு வச்சுக்க, உன் வேலையே போயிடும். பாத்துக்க. என்ன சொல்றீங்க? நான் எதுவும் செய்யவே இல்லையே. என்ன செய்யலங்கிற? சேர்க்காதன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்க போறங்கிற? இந்த குழந்தைகளோட இவளையும் உட்கார வைப்பிய? உன்னோட மரியாதை நீ காப்பாத்திக்கிறது நல்லது. ஒரு பொறுப்பை கொடுத்துட்ட பெரிய ஆள் ஆயிடுவியா நீ. இது மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ தொலைஞ்ச. உள்ள சேர்த்துக்கோங்களேன்.
ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஏய், இங்க இருந்து போனு சொல்றல. இங்க இருந்து கிளம்பு. போ போ. யார் என்னோட லட்சுமி அழவச்சது? அவங்க தான். அவங்க ஸ்லேட்ட வாங்கி உடைச்சிட்டாங்க. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.